நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் திருவடி சரணம் சரணம் அம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எனக்கு வந்து எந்த நோய் வந்தாலுமே தீர்றதே கிடையாது, அடிக்கடி எல்லாருக்குமே உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ரீசண்டாக என்கிட்ட வந்த ஒரு கிளையண்ட்டு கூட, அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு தான் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதாவது டேரட் அஸ்ட்ராலஜி பார்த்து அவங்களுக்கு வந்து நோய் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், அவங்களோட தனதாரை அவங்களோட ரெண்டாவது நட்சத்திரம் எப்படி இருக்குது, அவங்களோட முடக்கு ராசி என்ன, முடக்கு கிரகங்கள் என்ன, அதை எப்படிலாம் அவங்களுக்கு தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கன்சல்ட் பண்ணுறதுக்காக எங்கிட்ட வந்திருந்தாங்க. அப்போ வரும்போது அதை எல்லாமே ஆய்வு பண்ணி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை எல்லாமே கொடுத்துருக்கேன், கோவிலெலாம் போயிட்டு வர சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே கூட வீட்டில் அந்த திருஷ்டியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இதில் குறிப்பாக இந்த திருஷ்டி அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பாரம்பரியமாக நம்ம பெரியோர்கள்லாம் செஞ்சது தான் உப்பு சுற்றி போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் 4 முறை சுற்றணும், கிளாக் வைஸில் 4 முறை சுற்றணும், சுற்றிட்டு நெருப்பில் போடுவாங்க, சில பேர் வந்து முச்சந்தியில் போடுவாங்க, சில பேர் ஓடுற தண்ணியில் போடுவாங்க. இதுதான் நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய விஷயம். இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம என்ன பண்ணலாம், கோதுமையில் இது போல் பண்ணலாம். அதாவது ரெண்டு கையிலையும் கோதுமை எடுத்துக்கணும். ஒரு கையில் வந்து ஃபஸ்ட்டு இடது கையில் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக 4 முறை கோதுமையை, யார் வந்து தீராத அந்த வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு அந்த வந்து அடிக்கடி அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு தலைவலினோ ஃபீவர் நோய் ஏதாவது ஒரு கை கால் வலினோ படுத்துக்கிறாங்களோ, அவங்களை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் 4 முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வலது கையில் இருக்கிற கோதுமையில் அதாவது கிளாக் வைஸில் 4 முறை, 4 அப்படிங்கிறது ராகுவோட எண்கள். கூடுதலாக சைனீஸ் வந்து இந்த 4 நம்பரை நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க, அது வெற்றி கொடுக்கக்கூடிய எண் இந்த 4 அப்படிங்கிறது. அப்போ இது போல் சுற்றிட்டு இந்த சுற்றின இந்த கோதுமையை பறவைகளுக்கு, நம்ம வந்து குருவிகளுக்கோ இல்லை வந்து புறாக்களுக்கோ நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லது நீங்கள் வந்து மீன்களுக்கு கூட போடலாம், மீனுக்கு வந்து பொறி மாதிரி கூட நீங்கள் போடலாம், அதெல்லாம் சாப்பிட்ரு எடுத்துக்கோ. இல்லைன்னா உடச்சி நீங்கள் வந்து காகத்துக்கு கூட வச்சிடலாம். நம்ம ஏதாவது ஒன்று இல்லை, மாடுங்க பக்கத்தில் மாடுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மாட்டுக்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து அதாவது அதை நம்ம வந்து சுற்றிட்டு இதை வந்து நம் அதாவது உயிரினங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கறது சிறப்பு தரும். இது போலவே குளிக்கிற தண்ணியில் கல் உப்பு போட்டு குளிச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லா குளித்து முடிச்சுட்டு ஒரு மக்கு அளவுக்கு நிறைய ஒரு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கையளவுக்கு கல் உப்பு போட்டு அதில் சிட்டிக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பன்னீர் போட்டு அந்த தண்ணியை கடைசியாக நம்ம குளிச்சிக்கிட்டு தொடைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்னிங்கன்னா உங்கள் 6வது உள்ள நெகட்டிவ் எனர்ஜி பிளாக் கலராக போகிறதா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 6வது உள்ள நெகட்டிவிட்டி எல்லாமே கிளென்சிங் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துலையும் ஒரு பவுலில், ஒரு ப்ளூ கலர் பவுலில் கல் உப்பு போட்டு உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு, உங்கள் கட்டில் கடியில் உங்கள் பெட்டு கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாரம் ஒரு முறை இந்த கல் உப்பை கால்படாத இடத்துல கொட்டிடுறது அல்லது டஸ்ட்பினில் கொட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இந்த உப்பு அப்படிங்கிறதும் இந்த கோதுமை போன்ற இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம 6வது இருக்கிற நெகட்டிவிட்ஸை அது வந்து ரிசீவ் பண்ணிடும். இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி கிளென்சிங் ஆகிட்டு இருக்கும்போது நமக்குள்ளே நல்ல விஷயங்கள், தடையில்லாத வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, நிறைவான பண வரவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.